பொதிகை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு ஒரு தீர்க்கதரிசியின் பிறந்தநாள், ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு மாபெரும் தலைவரின் பிறந்தநாள். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இந்த பிறந்தநாளை கொண்டாடி வருகிறார்கள். இவர் சமூக அவலங்களை கண்டவுடன் கொதித்தெழுந்தவர். குறிப்பாக பெண்களின் விடுதலைக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர். 100% மக்கள் தொகை கொண்ட இந்த சமூகத்தில் பெண்கள் செறிபாதியாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை இந்த ஆணாதிக்க சமூகம் வளரவிடாமல், கல்வித்துறையாக இருக்கட்டும், எந்த துறையாக இருக்கட்டும், அவர்களை முன்னேறி விடாமல் தடுக்கின்றார்கள் என்ற கருத்தை பதிவு செய்தவர். அவர்கள் இராணுவத்திலும், காவல்துறையிலும், குடிமை பணியிலும், மற்ற எல்லா துறைகளிலும் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் முன்னேற வேண்டும் என்று அவர் சொன்னபொழுது எல்லோரும் அவரை கேலி செய்தனர். அதற்காக அவர் போராட்டம் செய்தபோது இதெல்லாம் நடக்குமா, நடைபெறுமா, சாத்தியமா என்றெல்லாம் அவரை பரிகாசித்தனர். ஆனால் அவர் சொன்னார், ஒரு காலத்தில் இது நடக்கும் வரை நான் விடமாட்டேன், நான் சொல்லுகின்ற அத்தனையும் ஒரு காலத்தில் சட்டமாக்கப்படும் என்று சொன்னார். அதை செய்தும் காட்டினார். ஈரோடிலே பிறந்தவர், தமிழ்நாட்டின் பெருமை, தெற்காசிய நாட்டினுடைய சாக்ரட்டிஸ் என்றார். இந்த நிகழ்ச்சியின் மூலம் அவரை பற்றி நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளலாம். அவர் எப்படி போராடி குறிப்பாக அவலம் தெரிந்தார், பகுர் எப்படி தேவை, அது எப்படி அறிவியல் பூர்வமாக இந்த சமூகத்தை முன்னேற்றும் என்றெல்லாம் இந்த சமூகத்திற்கு பல்வேறு வழிகளில் வழிகாட்டியவர் தந்தை பெரியார் அவர்கள். அவரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நாம் அவரால் வளர்க்கப்பட்டு, அவரால் ஈர்க்கப்பட்டு, அவரால் கவரப்பட்டு, அவரோடு வளர்ந்த திராவிட கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் திரு வீரமணி அவர்களை சந்தித்து ஐயாவை பற்றி தெரிந்து கொள்வோம். அவரை பற்றி தெரியாதவர்கள், அறியாதவர்கள், அவரை மறுப்பவர்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சி மூலம் அவருடைய பெருமைகளை தெரிந்து கொள்வார்கள். ஐயா வணக்கம். இன்றைக்கு தந்தை பெரியாருடைய 138 ஆண்டுகள் முடிந்தவர் பிறந்து 130வது பிறந்த நாளை இப்போ நம்ம இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இது நம்ம இந்தியாவில் மட்டுமல்ல, தமிழகத்தில் மட்டுமல்ல, உலகம் முழுமையாக அவரை நினைவு கொண்டு அல்லது நினைவேந்தலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லலாம். இந்த நாளில் உங்களை சந்திக்கிறது நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் குறிப்பாக இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, பெண்களுடைய உரிமை. ஐயான்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது வந்து சமூக நீதி, அதில் குறிப்பாக பெண் உரிமை. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? தந்தை பெரியார் அவர்களுடைய வாழ்நாளிலேயே அவர்கள் ஒரு மனித நேயராக சுயமரியாதை இயக்கத்தை 1927 காங்கிரஸ் அரசியலிலே இருந்து வெளியேறி அவர்கள் நிறுவினார். காங்கிரஸில் இருந்த காலத்திலேயே அவர்களுக்கு அந்த எண்ணம் உண்டு. ஆகவேதான் இந்த கருத்துக்களை அவர்கள் வந்து சுயமரியாதை இயக்க கருத்துக்கள், பகுத்தறிவு கருத்துக்களை அவர்கள் தன்னுடைய பிறவி காலம் முழுக்கொண்டே ஒவ்வொரு அனுபவம் ரீதியாக படித்து தெரிந்து கொண்டவர்களை தவிர, புத்தகங்களை பார்த்தோ அல்லது வேறொரு இடத்துல சிந்தித்தோ, ஒரு போதி மரத்தடிக்கு போல புத்தனை போலவோ அல்லது கார்ல் மார்க்ஸ் போல இப்போ ஒரு பிரிட்டிஷ் மியூசியத்துக்கு போய் ஆழமாக சிந்த அந்த மாதிரி அனுபவங்கள், ஒவ்வொரு நிகழ்வுகள் அவருடைய வாழ்நாளில் நடந்தது எல்லாம் பார்க்கும்போது எங்கெங்கே கொடுமைகள் நடந்ததோ இதையெல்லாம் பற்றி சிந்தித்து சிந்தித்து அனுபவங்களால் தன்னை செதுக்கி கொண்ட தலைவர் தந்தை பெரியார். அவருடைய அடிப்படை கொள்கைகளிலே மிக முக்கியமானது, பிறவி பேதமற்ற ஒரு சமுதாயம் உருவாக வேண்டும். அந்த பிறவி பேதமற்ற ஒரு சமுதாயத்தை இந்த நாட்டில் உருவாக்க வேண்டும். அதுதான் உண்மையான சுதந்திரம் கூட. உலகளாவிய நிலையில் எடுத்து பார்த்தால் மற்ற நாடுகளிலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பிறவி பேதம் கிடையாது. பணக்காரன் ஏழை என்ற பிறவி பேதம் இருக்கிறது. அதே போல அந்த பிறவி பேதமுக்கு அடிப்படையான ஜாதியை அவர்கள் மூர்த்தண்ணியமாக எதிர்த்தார்கள். அதை தன்னுடைய வாழ்நாள் தொண்டாகவும் ஆக்கி கொண்டிருந்தார்கள். எப்படி தந்தை பெரியார் அவர்கள் ஜாதி இல்லாத ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று பாடுபட்டார்களோ, அதே அடிப்படையில் அவர்கள் ஜாதியோடு மட்டும் நிறுத்தி கொள்ளாமல் அவருடைய பரந்த சிந்தனை மனித குலத்தினுடைய மிக பெரும்பாலான இன்னொரு பகுதிக்கு ஏற்பட்ட இருட்டையும் பகுத்தறிவு பாலவனுடைய ஒளி பாய்ச்சி தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு செய்தார். அதுதான் பெண்ணடிமை ஒழிப்பு என்பதாகும். உலகம் முழுவதும், இந்த நாட்டிலே மட்டுமல்ல, ஜாதி இந்த நாட்டிலே, ஆனால் இந்த பிறவி பேதம், ஆண் உயர்ந்தவர் பெண் தாழ்ந்தவர்,
ஆணுக்கு உள்ள உரிமையெல்லாம் பெண்ணுக்கு கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு மற்ற நாடுகளிலே கூட, வளர்ந்த நாடுகளிலே கூட பெண்ணுக்கு பல உரிமைகள் மறுக்கப்பட்ட ஒரு காலகட்டம் உண்டு. அதிலே நாம் ரொம்ப முன்னேறி இருக்கிறோம். பிறவி பேத ஒழிப்பு என்பதுதான் பெரியாரின் வாழ்நாள் லட்சியம், மனித நேயம். பெண்ணடிமை ஒழிப்பை பற்றி, பெண்ணுரிமையை பற்றி சிந்தித்த பெரியார் சிந்தித்த அளவிற்கு உலக சிந்தனையாளர்கள் பெர்ட்ரண்ட் ரசல் போன்றவர்கள், இன்னும் மிகப்பெரிய மேலநாட்டு ஆய்வாளர்கள் கூட அந்த எல்லைக்கு அவர்கள் போயிருக்கிறார்களா என்றால் கிடையாது என்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளை அவர்கள் பார்த்தார்கள். பெரியாரை பார்த்து சொல்லும்போது ஒரு கேள்வி நையாண்டியாக கேலியாக ஒருவர் கேள்வார். அந்த காலத்தில் பெண்களுக்கு உரிமை வேண்டும், உரிமை வேண்டும் என்று எங்கு பார்த்தாலும் பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, என்னென்ன உரிமை என்று நீங்கள் ஒரு பட்டியல் போட்டு சொல்லலாமா? எந்த அளவுக்கு, எந்த அளவுக்கு உரிமை வேண்டும், எவ்வளவு பெரிய உரிமையா சிறிய உரிமையா? ஒரு அளவு பெரியார் சிரித்து கொண்டே சொன்னார். அவருக்கு நகைச்சுவை கூட ரொம்ப அதிகம். அவர் சொன்னார், ரொம்ப அதிகமா நான் ஒன்றும் கேட்கல, ஆண்களுக்கு என்னென்ன உரிமை இருக்கோ அந்த உரிமையெல்லாம் பெண்களுக்கு கொடுத்தா போதும்னா எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கு எல்லா வகையிலும் அந்த உரிமைகளை நிலைநாட்டி இன்றைக்கு அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர் சொல்லும்போது, தொண்டு செய்து பழுத்த பழம், தூய தாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகு தொழும், மனக்குகையில் சிறுத்தை எழும், அவர்தான் பெரியார் பார் என்று சொன்னார். எனவே மனக்குகையில் சிறுத்தை எழுங்கிறதுக்கு முன்னால அவருடைய அந்த கருத்துக்கள் வந்து எப்படி உலகத்தை மிகப்பெரிய அளவுக்கு உலக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று சொன்னார். இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இன்னொரு செய்தி, இந்த பெண்ணியல் அடிமையானால் என்ற புத்தகம், என்னை போன்றவர்கள் பிறக்காத காலத்திலே, நம்மை போன்றவர்கள் பிறக்காத காலத்திலே பெரியார் அவர்கள் 1927 கட்டுரைகளுடைய தொகுப்பு. இது பல மொழிகளில், உலக மொழிகளில் வந்திருக்கிறது. இந்த இது ஒரு பெண்களுக்குரிய ஒரு பெரிய மேக்ன கார்ட்டா. பெண்ணுரிமைக்காக தந்தை பெரியார் அவர்கள் சிந்தித்தது மட்டுமல்ல, இன்னும் சொல்ல போனால் 1929 சுயமரியாதை இயக்கத்தினுடைய முதல் மாகாண சுயமரியாதை மாநாடு சென்னைக்கு அருகிலே இருக்கக்கூடிய செங்கல்பட்டில் நடக்கிறது. அப்போது டாக்டர் சுப்பராயன் அவர்கள் முதலமைச்சர், அவர்கள் நீதி கட்சி தலைவர்கள், இன்னும் மற்ற பொது தலைவர்கள் அத்தனை பேரும் அதிலே கலந்து கொள்கிறார்கள். அப்படி கலந்து கொள்கிற போது அதிலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் எல்லாம் இன்றைக்கு நாட்டில் சட்டங்களாக உருவாகியிருக்கிறது. 1946 கூட ஒரு சட்டம் பல பேர் எதிர்த்திருக்கிறாங்க, அதை அதாவது இந்த சொத்துரிமை, அப்புறம் மெயின்டெனன்ஸ், இந்த பெண்கள் வந்து டைவர்ஸ் பண்ணிட்டால் அது கணவன் விட்டு பிரிந்தாலும் ஜீவனாம்சம், அல்லது பெண்களே கூட அந்த உரிமையை எடுத்துக்கணும், கணவன் சரியில்லைன்னு சொன்னால் அவ எப்படி ஆண் வந்து பிரிஞ்சு போகிறோம் போகலாம் அப்படின்ற பெரியார் அந்த கருத்தை தெரிவிச்சிருக்காரு. சட்டமாகவும் ஏற்றப்பட்டது. ஆனால் அதில் கூட ஐயாவுக்கு வந்து அந்த அளவுக்கு இது ஒரு முழுமையான சட்டம், அது ஒரு வலுவான சட்டமாக அவர் கருதலை. அது ஏன் அப்படி நினைச்சார், அதோடைய கருத்து? சொத்துரிமை பல கட்டத்தில் இருந்து, கணவனுடைய சொத்துரிமை பெண்ணுக்கு வரலாம், கணவன் செத்து போனால் அந்த பெண்ணுக்கு உண்டா என்று கேட்டால், 1938 வரையில் அந்த பெண்ணுக்கு வந்து உண்டு, அந்த பெண் கற்போடு இருக்கிறாள் என்று நிரூபித்தால்தான் உண்டு, விதவையாக இருக்க வேண்டும், மறுமணம் செய்து கொள்ளக்கூடாது, அந்த சொத்து வராது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அது ஒரு பெரிய வழக்கே இருந்து, ராமநாத் கேஸ் என்று எங்களுக்கெல்லாம் வழக்கறிஞர்களுக்கு சட்ட வல்லுநர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். அந்த வழக்கு எல்லாம் இருந்தது. பிறகு லிமிட்டெட் உரிமை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு குறிப்பிட்டது இந்த காலகட்டம். அந்த குடும்பத்தில் ஒரு கூட்டு குடும்பம், இந்து அவிபக்த குடும்பம் என்று கூட்டு குடும்பத்தில் இருந்தது. அதெல்லாம் மாறி ரெண்டு பெண்கள், ரெண்டு ஆண்கள் ஒருவருக்கு, அந்த ஆண்களுக்கு என்னென்ன உரிமை இருக்கிறதோ அதே உரிமை பெண்களுக்கு வேண்டும், ஆணுக்கு இருப்பதைப் போலவே சொத்துரிமை பெண்களுக்கு இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய நாட்டில் மத அடிப்படையிலே உருவாகும் போது பெரும்பான்மையான மதமாக இருக்கக்கூடிய மதத்தில் மிகப்பெரிய அளவிற்கு பெண்ணுக்கு உரிமை கிடையாது. சமீப காலம் வரையில் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் அதை கொண்டு வருவதற்காக முயற்சி செய்து அதே அடிப்படையில் அதை ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலையில் தன்னுடைய அமைச்சரவையே ராஜினாமா செய்து வெளியே போனார். ஆனால் அவர் துவக்கிய அது நேரு அவர்கள் எவ்வளவோ அவர்கள் ஆதரித்து பார்த்தும் குறுக்கே இருந்த சனாதனவர்கள் உளவாளர்கள் அதை விடவில்லை. நான் பதவியில் இருந்து கொண்டு
என்னால் இயக்க முடியவில்லை என்று சொன்னால் அந்த பதவி எனக்கு தேவையில்லை என்று பதவியை விட்டு வெளியே போனாரே தவிர பதவியை பிடித்து கொண்டிருக்கக்கூடிய உணர்வையும் பாபா சாஹேப் அவர்கள் கையாளவில்லை. அது காரணம் பெரியாருடைய அந்த தாக்கம் நட்பும் எல்லா வகையிலும் அவருக்கு ஏற்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு 2006 நாடாளுமன்றத்தில் அதே சட்டம் நிறைவேறியிருக்கிறது. மிகப்பெரிய வெற்றியை மாநிலத்தில் மகளிர் இந்திய மகளிர் பெற்றிருக்கிறார்கள். இதுக்கு பிறகு நாடாளுமன்ற அளவிலே வந்தது என்பது 2006 நிறைவேற்றப்பட்டு இன்றைக்கு அந்த சட்டம் முழு அளவிற்கு வந்திருப்பது பெருமைக்குரிய ஒன்று. தேவதாசி ஒழிப்பு மசோதா என்பது உங்களுக்கு தெரியும். இந்தியாவிலேயே முதல் டாக்டராக வந்த பெண்மணி முத்துலட்சுமி, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் நம்முடைய புதுக்கோட்டையை சார்ந்தவர்கள். அவர்கள் முதல் டாக்டர், அவருடைய முயற்சி. தந்தை பெரியார் அன்றைக்கு வைதிக சிந்தனையாளர்கள்லாம் ரொம்ப கடுமையாக இருக்கார்கள். இல்லை, இதெல்லாம் வந்து அவர்கள் கோயிலுக்கு பொட்டு கட்டி விடப்பட்டவர்கள், தேவதாசிகள்னா அதில் கை வைக்கக்கூடாது, அது மதத்தில் கை வைப்பது என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் 27 அங்கே மிகப்பெரிய அளவுக்கு வாய்ப்புகள் இருந்த நேரத்தில் அன்றைக்கு நீதி கட்சி ஆட்சி, அப்போது இருந்த ஆட்சி இதை செயல்படுத்தியது. மிக முக்கியமாக தேவதாசி ஒழிப்பு என்று சொல்லி இப்போது எந்த இடத்திலும் பெண்களை பொட்டு கட்டி விடக்கூடிய அளவிற்கு கிடையாது. ஆண்களை போலவே பெண்கள் இராணுவத்திலும் காவல்துறையிலும் எல்லா துறையிலும் சம வாய்ப்பை பெற வேண்டும் என்று அவள் சொன்னபோது பெண்களாவது காவல்துறைக்கு போவதாவது இராணுவத்துறைக்கு போவதாவது என்று கேள்வி செய்தார். இப்போது ஏராளமாக இராணுவத்துறையிலே வந்திருக்கிறார்கள், விமான ஓட்டிகளாக இருக்கிறார், ஆண்கள் என்னென்ன பணிகளை செய்கிறார்கள் அத்தனையும் அத்தனையும் செய்யக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறார் என்றால் பெரியாருடைய தொலைநோக்கு, நீங்கள் தீர்க்க தரிசி என்ற வார்த்தையை பயன்படுத்தினீர்கள், தொலைநோக்கு, அந்த தொலைநோக்கு அதுதான் வந்து பெரியார் ப்ராஃபிட்டை வந்து நியூ ஏஜ் என்று யுனெஸ்கோ அவார்டில் பெரியாரை வர்ணித்திருக்கிறார். பெரியார் தி ப்ராஃபிட்டை வந்து நியூ ஏஜ் தொலைநோக்காளர். பெண்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு இடஒதுக்கீட்டில் கூட அதில் ஆண்களுக்கு என்ன வாய்ப்போ அந்த வாய்ப்பு வரணும்னு அவர்கள் சொன்னார்கள். இது ஒரு சுவையான ஒரு செய்தி. என்னென்னா 50 விழுக்காடு பெண்கள் மக்கள் தொகையில் இருக்கிறார்கள். இந்த 50 விழுக்காடு இருக்கக்கூடிய பெண்களுக்கு 50 இடங்களை கொடுக்க வேண்டும் என்று பெரியார் சொன்னார். இந்த கருத்து வந்து இப்போ 33 இருக்கிறாங்க. ஆனால் சில இடங்களில் 50 வரக்கூடிய அளவிற்கு இருக்கிறார். திருமணங்களுக்கு போகிறோம், அங்கே அழைப்பதை பார்த்தா அங்கே 50% இருக்காங்க. திருவிழாக்களில் பார்த்தீங்கன்னா 50% இருக்காங்க. சினிமா கொட்டையில் போனால் 70% இருக்காங்க, 30% இருக்காங்க. எங்கெங்கே இருக்க வேண்டுமோ அங்கெல்லாம் இருக்கிறத விட எங்கெங்கே இருக்க தேவையில்லையோ அங்கெல்லாம் இருக்கிறாங்க. அதில் தான் நடைமுறையில் வந்திருக்கும் போது இந்த 50 விழுக்காடுன்னு சொல்லும்போது சிக்கல் வராதா அப்படின்னு சொல்லி டாக்டர் சந்திரசேகர் அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்தார்கள். அவர் பெரிய பொருளாதார வல்லுநர், எனக்கே பேராசிரியர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில். அவர் உலக ஜனத்தொகையை பற்றிய மக்கள் தொகையை அமெரிக்காவில் அவருடைய துணைவியாரே அமெரிக்க சார்ந்தவர்கள், பெரிய பேராசிரியர். அவர் இங்கே மத்திய அமைச்சராக இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த நேரத்தில் இருந்தார்கள். கூறார் அவர்கள் அகில இந்திய வானொலி சார்பாகவே அப்போது ஒரு பேட்டி எடுத்து வானொலியில் பதிவாகியிருக்கிறது. அந்த பேட்டியை பதிவு செய்து பெரியார் இடத்துல கேள்வி கேட்டார். அவர் மத்திய சுகாதார அமைச்சர், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்து சந்தித்து கேள்வி கேட்டார். குடும்ப நலத்துறையில் மகளிருக்காக விடுதலைக்காக கற்புத்தடை என்பதை முதல் முறை இந்தியாவில் சொன்னவர் தந்தை பெரியார். இதெல்லாம் கண்டது வியப்பாக அது பேட்டி காணணும், நானே பேட்டி காண்றேன்னு சொல்லி அவர் வந்து பேட்டி கேட்டார். அப்போ அவர் ஒரு 2 இதை பற்றியெல்லாம் கேட்டார். அப்போ ஒரு கேள்வி கேட்டார், நீங்கள் பெண்களுக்கு வந்து 50% இடஒதுக்கீடுன்னு சொல்கிறீங்களே, ஆண்கள்லாம் இருக்க மாட்டாங்களா, அது ஆண்கள்கிட்ட பெரிய எதிர்ப்பு வருமே அப்படின்னு சொன்னார். உடனே பெரியார் அவர்கள் இந்த கணினி பொறிய தட்டின மாதிரி பதில் சொன்னார். என்னென்ன அது ஒன்றும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்களே, ஏன் அப்படி நினைக்கிறீங்க, 50 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்கும்போது ஆண்கள்னு நீங்கள் பார்க்குறத விட அவன் அண்ணனுக்கு கிடைக்குது, தம்பிக்கு கிடைக்குது, அவங்க வீட்டிலே இருக்கிற உறவினருக்கே கிடைக்குது, அப்போ ஏன் வந்து பெண்கள் எதுக்காக எதிர்க்க போகிறாங்க, எதுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அவங்க மகனும் கிடைக்குது, எல்லாருக்குமே கிடைக்கும் போது ஏன் பெண்கள் எதிர்ப்பாங்க, எதிர்க்க வேண்டிய அவசியமே இல்லை என்று மிக தெளிவாக சொன்னார்.
1933லேயே இந்தியாவுடைய மக்கள் தொகை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்கு எல்லோரும் பிரச்சாரத்தை தயங்கின நேரத்தில் பெரியார் அவர்கள் இந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் முதல்ல பர்த் கண்ட்ரோலுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இப்போதான் வந்து குடும்ப நலம் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க. அப்போ கர்ப்ப ஆட்சி என்று அந்த நூலில் வந்து அவன் லண்டனில் மேரி ஸ்டோப்ஸ் என்பவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பெரிய டாக்டர் இந்த கொள்கையை இயக்க உலக இயக்கமாக நடத்தினார். அவருடைய நூல்களை எல்லாம் குடியரசு பதிப்பகத்தில் பெரியார் அவர்கள் வாங்கி தமிழிலே மொழிபெயர்த்து சாதாரண மக்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக அந்த கருத்தை சொன்னார். சொல்லிவிட்டு இந்த பெண்ணியன் அடிமையானாளுங்கிற புத்தகத்தில் கர்ப்பத்தடை இதை பற்றி எழுதியிருக்கேன். பெண்கள் அடிமைகளாக இருக்கிறதுக்கே மிக காரணம் என்னென்னா குழந்தைகள். நான் குழந்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவேன், உன்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னால் பயப்படுறாங்க. அது மட்டும் இல்லை மறுமணம் வாய்ப்புகள்னால் குழந்தை பெற்றாங்க என்று சொல்லக்கூடியது அதை காரணமாக காட்டுறாங்க. அப்போ பெண்களுடைய சுதந்திரத்துக்கு கர்ப்பையை கூட எடுத்து விட வேண்டிய அளவிற்கு வரணும், ஆண்மை அழிய வேண்டும்னு எழுதியிருக்காரு. பெண்கள் படிக்க வேண்டும் சொல்லும்போது அதுக்கு ஒரு நல்ல உதாரணத்தை சொன்னார். ரெண்டு கைகள், ரெண்டு கண்கள், ரெண்டு கால்கள், இந்த மாதிரி இருக்கும்போது ரெண்டு கையும் எங்கன்னு தான் நம்ம விரும்புவோம். அதாவது ஆண் பெண் ரெண்டு கைகள், ரெண்டு கண்கள், ரெண்டு காதுகள், ரெண்டு கால்கள், ஒரு பக்கம் மட்டும் இயங்கி ஒரு பக்கம் வரலன்னா ஒரு 50 விழுக்காடு பெண்களை மனித சமுதாயத்துக்கு பயன்படாதவர்களாக அவளை வீட்டுக்குள்ளே அடைத்து வைத்து படிக்காதவர்களாக இருந்தால் என்ன என்று சொன்னார். அதோடு பெண்கள் படித்தவர்களாகவும் மிகப்பெரிய அளவுக்கு வாய்ப்புள்ளவர்களாகவும் சுதந்திரமான அளவுக்கு பொருளாதாரத்தில் சம்பாதித்து குடும்பங்களை ஒழுங்குபடுத்தக்கூடியவர்களாக இருந்து அவர்களே நிதியமைச்சர்களாகவும் ஆனால் அந்த குடும்பம் வளருமே தவிர அந்த குடும்பம் வந்து கீழே போகாது. சம உரிமை கொடுங்க, பெண்ணுக்கு வந்து வாய்ப்புகளை கொடுங்க, பெண்ணுக்கு எல்லாத்துலேயுமே பெண் உரிமை வேணும்னு சொன்னால் தயவு செய்து ஆண்களை பார்த்து ரொம்ப உருக்கமாக சொன்னார் கூட்டங்களில் பேசும்போது. தயவு செய்து தோழர்களே, நீங்கள் வந்து உங்கள் மனைவிமார்களை சிந்தித்து கொண்டு இதை யோசிக்காதீர்கள். உங்கள் மனைவிமார்களை நினைத்து கொண்டு இதை சொன்னால் யாருக்கும் மனைவி வர, ஏன்னா ஒரு நல்ல வேலைக்காரி நல்ல அடிமையாக இருக்கிறாங்க, சொன்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னு வராது. உங்கள் தாயை நினைத்து கொண்டு யோசியுங்கள், உங்கள் மகளை நினைத்து கொண்டு யோசியுங்கள், உங்கள் தந்தையை நினைத்து தங்கையை நினைத்து கொண்டு யோசியுங்கள். பிறகு பெண்ணுக்கு சம உரிமை கொடுத்தால் எப்படி இருக்கும் என்பதை நினைத்து பாருங்கள். எனக்கு ஒரு நினைவு வருது, ஒரு செய்தி. ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் கூட அந்த இரண்டாம் உலக போர் நடந்துட்டு இருந்தபோது செலவுகள் எல்லாம் ரொம்ப கம்மி பண்ணணும்னு சொல்லி ஆண்களையும் பெண்களையும் ஒன்றா உட்கார வச்சு படிக்கணும், அப்போ தான் நம்ம செலவு கம்மியாகும். தனித்தனி வகுப்பறைகள் இருந்தது. அப்போது இந்த மேல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, இட் இஸ் அன் இன்சல்ட் டு த மாஸ்குலின் ஜெண்டர் அப்படின்னு அமெரிக்கா போன்ற நாடுகள்லேயே சொல்லியிருக்காங்க. நமக்கு எஜமானனான நம்மை ஆண்டு கொண்டிருந்த பிரிட்டிஷ் நாட்டில் பெண்களுக்கு வாக்குரிமை, பெண்களுக்கு பாராளுமன்றத்தில் அங்கே வாக்குரிமை வந்தது 1932-33 தான். ஆனால் அதுக்கு முன்னால் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடந்து கொண்டிருந்த ஒரு ஆட்சி, அதிக அதிகாரம் இல்லாத ஒரு ஆட்சி அன்றைக்கு, அந்த ஆட்சியை ஜஸ்டிஸ் கட்சி ஆட்சி, நீதி கட்சி ஆட்சி நடந்து கொண்டிருந்த போது பெரியார் போன்ற சிந்தனையாளர்கள் மற்றவர்களுடைய சிந்தனையினுடைய தாக்கங்கள், முற்போக்கு சிந்தனையுடைய விளைவுகள், ஆண்களைப் போலவே பெண்களுக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் நினைத்த நேரத்தில் இந்த 2022 முதல் முறையாக இந்தியாவில் இங்கே கொடுத்தார். அவருடைய கருத்துக்கள் திராவிட ஆட்சி என்று சொல்லக்கூடிய தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஜஸ்டிஸ் கட்சி ஆட்சியில்தான் இந்தியாவில் முதல் முறையாக 1922 பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்த மாநிலம் நம்முடைய மாநிலம். ஐயா ரொம்ப மகிழ்ச்சி. தந்தை பெரியார் அவர்களுக்கும் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களுக்கும் கேரளாவில் பிறந்த நாராயணகுரு, இப்போ இங்கே மூன்று பேருக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அது அந்த பாயிண்ட் என்னென்னா பெண் உரிமை, சொத்து உரிமை, இல்லை பெண்களுக்கான உரிமை, இல்லை சமூகத்தில் அவங்களுக்கான அந்தஸ்து, இந்த மூன்று பேருடைய தொடர்பு இவருடைய உறவு முறையில். பெரியார் அவர்களுடைய கருத்தும் அம்பேத்கர் அவருடைய கருத்தும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள். அதாவது ரெண்டும் இவருடைய ஒரு மேற்கோளை எடுத்து போட்டு கருத்து எடுத்து போட்டு கீழே பெரியார்னு போட்டா சரியா இருக்கும். சரியா இருக்கும். அம்பேத்கருடையது எடுத்து பெரியார்னு போட்டா அம்பேத்கர் அதுவும் சரியாக கருத்து கீழே அம்பேத்கர் போட்டாலும் சரியா இருக்கும். மக்களை புரட்டி படித்து மக்கள் பாடங்கள் மக்களுடைய வாழ்வியல் இதையே படித்து அவர்கள் சிந்தித்தவர்கள்.
ஒரு ஒப்பற்ற சுய சிந்தனையாளர் பெரியார் அவர்கள். அப்படி வரும்போது ஐயா அவர்களுடைய அந்த நீங்கள் கேட்ட போராட்டங்கள் பாருங்கள், ரொம்ப மிக முக்கியமான மூணு பேர் நினைக்கிற ஒரு விஷயம் வைக்கம் போராட்டம். திருவிதாங்கூர் ராஜ்யத்தில் வைக்கம் என்ற ஊரில் கோயில் இருந்தது. அந்த கோயிலை சுற்றி நாலு புறமும் தெருக்கள். அந்த தெருக்களில் கீழ்ஜாதிக்காரர்கள் நடமாடக்கூடாது. கோர்ட் அங்கே இருக்குது, வந்து சுற்றி சட்டம் கொடுத்து கொண்டு தான் போகணும். அங்கே பார்த்தாலே தீட்டுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு தீயர்கள், ஈழவர்கள், புலையர்கள் என்றெல்லாம் இருந்த நேரத்தில் பிரித்து பிரித்து ஜாதியை பிரித்து பிரித்து வச்சுருந்தாங்க. அந்த சூழ்நிலையில் அவர்கள் வந்தபோது இந்த தெருக்களில் நடமாடுற உரிமை இல்லை, அதுக்கு எதிர்த்து அப்போ போராடினாங்க. போராடுறப்ப அங்கே இருந்தவங்கலாம் கைதாகிடுது அவங்க பூரா. ஏன்னா சட்டம் வந்து அதை அந்த குனி புனிதத்தை பாதுகாக்கணும். மகாதேவர் கோயில் இருக்கு, கோவிலை சுற்றி மற்ற கீழ்ஜாதிக்காரர்கள் போக முடியாது. முன்னேறிய வளர்ந்த ஜாதிக்கள் மேல் ஜாதிக்காரர்கள் நடக்கலாம், நடக்கிறதுக்கு நடக்கிறது கோயிலுக்குள்ளே போகிற பிரச்சனை நடக்கிறதுக்கு தெருவில் நடக்கிற உரிமை. இங்கேயும் அது மாதிரி இருந்தது. இங்கேயும் 1920 சட்டம் ஏற்றினாங்க எல்லா தெருக்கள்லையும். அதில் மிகப்பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெட்டமலை சீனிவாசன் நீதி கட்சி காலத்தில் அவர்களுடைய தலைமையில் தான் அந்த ஜிஓவர் இங்கே போராடவ போராட்டமே இல்லாமல் நீதி கட்சி ஆட்சி இருந்ததுனால அது சுலபமாக இருந்துச்சு. அங்கே கோயிலுக்கு பக்கத்தில் இருந்த போராட்டத்துக்கு வந்தபோது அவர்களால் அந்த போராட்டத்தை பிடிச்சிக்குள்ளே போட்டாங்க சிறையில். சிறையிலேருந்து பெரியாருக்கு எழுதுறாங்க. உடனே பெரியார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கிறவர் அங்கே போகிறார், போய் அந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்துகிறார். நடத்தி அதில் வரும்போது காந்திக்கும் இவருக்குமே கொஞ்சம் கருத்து மாறுபாடு. உடனே அவர் சொல்கிறார், நீங்கள் ஏன் தமிழ்நாட்டில் இருந்துட்டு போய் அங்கே போய் ரகல பண்ணுறீங்க அப்பா அப்படின்ட்டு உடனே இவர் எழுதுறார். நான் வந்து பார்த்தேன், நாயும் பன்றியும் இந்த தெருக்களில் போகுது, அது என்ன சத்தியாகிரகம் பண்ணி அந்த உரிமை வாங்கி மனுஷன் போகக்கூடாதுன்னு சொல்கிறானே காந்திஜி, நான் எப்படி அதை ஏற்று கேட்டிருக்காங்க, அதனால் நான் இதை நடத்துவேன் என்று சொல்லும்போது நாராயணகுரு அதுக்கப்புறம் அவர் வந்து அவருடைய அவரை அதில் அந்த ஈழவ சமுதாயத்தை சேர்ந்தவர் சேர்ந்தார். அப்போ அவர் வந்து அவரை நீ வரக்கூடாது, இந்த கோயிலுக்குள்ளே வரக்கூடாது, சிவனை நீ தொடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது அடுத்த கட்டத்தில் அப்போவே அவர் சொல்லிட்டார், தனியாக நான் ஒரு சிவன் வச்சுக்கிட்டேன், இது வந்து சூத்திர சிவம், இது ஈழவ சிவம், இது வந்து உயர்ஜாதி சிவன் இல்லை அப்படின்னு அவர் தனியாக ஒரு கண்ணாடியை வச்சுக்கிட்டு அதெல்லாம் பண்ணிக்கிட்டார். ஆனால் அவரை விட அதிகமான அளவுக்கு அவங்க பெரியார் அவர்களுக்கு வந்து பெரியாருக்கு 6 மாதம் தண்டனை, முதல்ல 15 நாள் மறுபடியும் வெளியே விடுறாங்க, மறுபடியும் போகிறாரு. பெரியார் திரைப்படத்தில் கூட அந்த இதெல்லாம் காட்சிகள் பெரியார் ஒழிக்கிறதுக்காக பெரிய யாகம் பண்ணுறாங்க. அந்த யாகத்துல இருந்து போதும் கிளம்பி பெரியார் வந்து சத்ரு சங்கார யாகம் அப்படின்னு அதுக்கு பேர் அப்படின்னு இருந்தாங்க. யாகம் பண்ணி முடிச்ச உடனே டக்குன்னு என்னாச்சுன்னாக்கா, ராஜா செத்து போட்டார். பெரியார் வாழ்ப்பாங்க பெரியார் அந்த ஒரு மூட நம்பிக்கை உடனே அந்த அம்மா ராணி வந்தாங்க வெளியில் விட்டாங்க, அப்புறம் தான் அந்த தெரு வந்தது. ஆகவே அந்த அடிப்படையே பார்த்தீங்கன்னா வைக்கம் நாராயணகுரு. அதில் அம்பேத்கர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதின தனஞ்சய் எழுதியிருக்கார். வெளிநாட்டிலிருந்து வந்த அவருக்கு முதல்ல மக டெம்பிள் அந்த அந்த குளத்துல எல்லாம் போய் இறங்குறதுக்கு போராட்டத்துக்கு வைக்கம் போராட்டம் தான் அவருக்கு வழிகாட்டி காலாராம். எனவே வைக்கம் போராட்டம் அதை தொடர்ந்து அம்பேத்கர் அவர்கள் அந்த போராட்டம். எனவே மனித உரிமை போராட்டம், பிறவி பேத ஒழிப்பு போராட்டம், இது அத்தனையும் 3 பேரையும் இணைத்தது மனித உரிமை, மனித நேயம், மனித நாகரிகம். இதுதான் ஜாதி ஒழிப்பு அடிப்படை. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. இன்றைக்கு ஐயாவினுடைய அந்த 139 பிறந்த தினத்தில் இன்றைய சமூகத்திற்கு வந்து நிறைய தெரியாது ஐயாவை பற்றி. இவர் 40-50 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்தவர்களுக்கு தெரியும், அதற்கு முன்னால் பிறந்தவர்களுக்கு தெரியும், ஆனால் இன்றைய இளைஞர்களுக்கு இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ அவர்களுக்கு தான் இது தேவை. ஆனால் இன்றைய இளைஞர்கள் வந்து பெரியாருடைய கொள்கையை தெரிந்தும் தெரியாமலே பின்பற்றிட்டு வராங்க. ஆனால் அதை பல பேர் எதிர்த்தாலும் கூட அப்படிப்பட்ட ஒரு சமூகம் தான் கலப்பு திருமணங்களும் மற்ற விஷயங்களும் தான் இந்த சமூகத்தை முன்னோக்கி செல்லும் என்கின்ற பெரியாருடைய அந்த எண்ணமும் டாக்டர் அம்பேத்கருடைய எண்ணமும் இந்த சமூகத்தில் மேலோங்கி நிற்பதற்கு இவர்கள் தான் வழி செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சிந்தனை எல்லாம் இன்றைக்கு நீங்கள் எங்களோட பரிமாறிட்டீங்க, அதுக்காக ரொம்ப நன்றி. தொலைக்காட்சியின் சார்பாகவும் நேயர்களுடைய சார்பாகவும் இன்றைய தினத்தில் உங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காலத்தை வென்ற தலைவருடைய கருத்து தான் ஒரு சமூக புரட்சி உருவாக்க முடியும். அதுக்கு நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க, அது பதில் சொல்றதுக்கு வாய்ப்பு வச்சு.